தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் கடல் பயணம். நம்ம சேனலில் நம்ம கிடைக்கிற மீன்களையும் நம்ம அனுபவத்தையும் பகிர்ந்துட்டு வர்றோம். அந்த வகையில் தோளன் மீன் வந்து குழம்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். மீனை வந்து இப்போது குழம்புக்காக கட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், கருவாடு வந்து பெரிய மீன்களாக எப்படி கருவாடு போடணும் அப்படிங்கிறத. இப்போ வெட்டிகிட்ருக்காங்களே பா தெரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி வெட்டும்போது என்ன பண்ணும், ரெண்டாக பொழந்துட்டு மீனை வந்து அந்த சென்டரில் இருக்கிற குடலாம் எடுத்துட்டு அந்த செதையில் வந்து நீட்டாக கீத்து போடுற மாதிரி போட்டுக்கணும். துண்டாக்கிடக்கூடாது, துண்டாக்காமல் நீட்டாக கீத்து மாதிரி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு தடவி அப்படி இருக்கிற மாதிரி பதமாக அப்படியே காய வைக்கலாம். அதை தான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம மீனை வந்து முதுகு பக்கமாக ரெண்டாக பொழந்து எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற அந்த குடல் கொஞ்சம் அசுத்தமெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டுன்னா அந்த மீன் அப்படியே ரெண்டாகவே பொழந்துட்டு நம்ம வந்து உப்பு தடவி காய வச்சிடலாம். குழம்புக்காக வெட்டுறனா இது மாதிரி வெட்டி நம்ம துண்டு துண்டாக போட்டு கூட நம்ம வந்து கருவாடுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம கருவாடுக்காக நம்ம வெட்டலை, அதனால் வந்து நம்ம இப்போ குழம்புக்கு அதாவது மீன் குழம்புக்காக நம்ம இதை வெட்டிகிட்ருக்குறோம். இப்போ எப்படி இதை நம்ம வந்து முழுமையாக கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு காய்ச்சிறோங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ உள்ள பெரிய மீன்களில் உள்ள நம்ம குடல் இந்த ஈரல் இதெல்லாம் வந்து நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த மீன் வந்து குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது மாதிரி வறுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எப்படி வந்து வெட்டி எடுக்கிறாங்கங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம குழம்புக்கு வெட்டுறது வந்து நம்ம வீடுங்களில் நம்ம வெட்டுறோன்னா வீடுங்களில் கடைங்களில் வெட்டும்போது வந்து நம்ம எப்படி வந்து சாப்பிட விரும்புகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மீனை வந்து நம்ம துண்டு போட்டுக்கலாம். இதுதான் அந்த பூன்னு சொல்லுவாங்களே அந்த இது, அதை தலையில் தான் இருக்கும். அதில் நம்ம தேவையானது வந்து அந்த தலையுள்ள அந்த ஓரமாக உள்ள அந்த தோலெலாம் வந்து வெட்டி எடுக்கணுன்னா அதில் வந்து செதை அதிகமாக இருக்காது, அதனால் அதை வந்து அதை கழிச்சிட்டு நம்ம தலையை வந்து கண்ணோட சேர்த்து அப்படியே போட்டுக்கலாம் குழம்புல. இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன துண்டாக நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு பெரிய மீனாக வாங்கிட்டோம், நமக்கு வந்து போதுமான அதிகமாகவே மீன் இருக்குது அப்படிங்கும்போது வந்து என்ன பண்ணலாம், அதை நம்ம தேவையான மீன் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு மீதி மீனை வந்து நம்ம உப்பு தடவி அதை பாடம் பண்ணி கருவாடாக வந்து காய வச்சு மசாலா தடவி அதாவது கொஞ்சம் மஞ்சத்தூள் இது மாதிரி தடவி நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதை சமைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். அந்த மீனில் வந்து அந்த தலையில் வந்து ஒரு பகுதி எப்படி வெட்டுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள்.
இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு அந்த பூவோடு சேர்த்து அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த காவலை அப்படின்னு சொல்லுவோம், மீனோட காவலை, அதை வந்து தனியாக நம்ம வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் அந்த தலையை வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை இருக்குல்ல, அந்த தலையில் உள்ள செதில் வந்து தட்டணும், அதை வந்து நம்ம கத்தியாலேயோ அதை வந்து சரி பண்ண முடியாது. அதனால் வந்து அது தரையில் வந்து அதை நம்ம தீர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தலையில் உள்ள மொத்த செதிலும் அது வந்துடும். வீடுங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல் எடுத்து வச்சுப்பாங்க, அந்த கல்லில் தான் வந்து அந்த தலையை போட்டு ராயுவாங்க. அப்படி ராயும் போது என்ன ஆகுனா அந்த சின்ன சின்ன ஒட்டிக்கிட்டு செதில்லாம் ஃபுல்லாக வந்துடும். மீன்லாம் சுத்தமாக வெட்டியாச்சு, இதுக்கப்புறம் அலசிட்டு நம்ம குழம்புல போட போகிறோம். குழம்புல எப்படி போடுறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி காய்ச்சிட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம மீன் வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து அதை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அங்கே குழம்பு வந்து நமக்காக ஓரளவுக்கு வந்து அதை தாளித்து அது ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம மீன் போட வேண்டிய வேலை மட்டும்தான், மீன் போட்டு நம்ம மீனை வேக வச்சு குழம்பு எடுக்க வேண்டியது தான். இப்போ மீன் வந்து நம்ம குழம்புல போட்டாச்சு, ஏற்கனவே ஓரளவுக்கு பதமான அளவுக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை வேக வச்சுட்டு நம்ம குழம்பை சுண்ட வச்சு இறக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து குழம்பு வந்து வெந்திருக்கு, மீன் கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் ஒரு கொஞ்சம் வெந்துச்சுன்னா இறக்கிடலாம். இறக்குற பக்குவத்தில் இப்போதைக்கு இருக்குது. மீன் குழம்பு இறக்கிட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். தலை தான் தேடிட்டுருக்க, தலை வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். மீன் சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து தலையை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே கிடைக்காது, அது ரெண்டு துண்டை தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து முன்னாடி வந்து எடுத்துக்கிறவங்க அந்த தலையை எடுத்துப்பாங்க. ரொம்ப அருமையான தோலன் மீன் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார். இது மாதிரி நமக்கு சமையலுக்கு எந்த மீன் தேவையோ அது தான் நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.